ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திஜிக்ஸ் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிஆர் தரப்பிலிருந்து மோக் டெஸ்ட் பேப்பர்ஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோக் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மோக் டெஸ்ட் பேப்பர்ஸை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ மோக் டெஸ்ட் பேப்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம NTA.ac.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மோக் டெஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டிகிட்டு போகும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு வேணுமோ அந்தந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நீட்டுங்கிறனால நீட்டை சூஸ் பண்ணுறேன். என்ன பேப்பர்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு பேப்பருக்கு தனித்தனியாக நமக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் மோக் டெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் ஓப்பன் ஆக போகுது. யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி அது லாகினில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக லாகின் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். இப்போ லாகின் கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. படித்து பாருங்கள், எப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு டிக் மார்க்கை போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தனா உங்களுக்கான டெஸ்ட் பேப்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் கண்டக்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வுட். ஹார்ட்வுட்டை பற்றி என்ன தப்புன்னு கேட்குறான். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டெபாசிட் இன் இட். கரெக்ட் தான், இதில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லக்கூடிய கரிம பொருட்கள் இருக்கும், இது சரி, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அது. இட் இஸ் ஹைலி டியூரபிள். ஆனால் எஸ் ஹைலி டியூரபிள். இட் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எஃபிஷியன்ஸ்லி அப்படின்னா தப்பு. ஹார்ட்வுட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வாட்டரும் மினரல்ஸும் அந்தளவுக்கு ஒன்றும் எஃபிஷியன்ஸாலாம் ட்ராவல் பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ண முடியாது. இது ராங் ஸ்டேட்மெண்ட்டு. இட் கம்ப்ரஸஸ் டெட் எலமெண்ட்ஸ் வித் ஹைலி லிக்னிஃபைடு வால். இதுவும் கரெக்ட் தான். அவங்க கேட்டது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் சின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிக்கும். மார்க் ஃபார் ரிவ்யூனா லெட்டராக வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு நமக்கு. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் டிஸ்கிரைப்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அடுத்த கேள்வி வந்துருச்சு இல்லை. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஃபிசிக்ஸ்க்கோ கெமிஸ்ட்ரிக்கோ பயாலஜிக்கோ தொடர்ந்து இதில் மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி நம்ம பார்க்குறது டோட்டலாக பார்த்து வரைக்கும் நம்ம அனலைஸ் என்னன்னா, கணா இது வந்து ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு. பாயிண்ட் நம்பர் ஒன், ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ பழைய சிலபஸை பேஸ் பண்ணதுனால இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. அசன் ரீசனோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இப்போ வரக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ் பெருசாக இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த நீட் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை சார், நான் இப்போ தான் என்னோடய ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான். இதுக்கு மற்ற எக்ஸாம்ஸ் இருக்குது, க்யூட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது NTA ரிலீஸ் பண்ணிடுச்சு சார், அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக சார் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபிகல்ட்டி ரேஞ்சிலும் இருக்குது, அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் பேட்டர்ன்லேயும் இருக்குது. அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன். ஸோ நீங்கள் வந்து நியூ பேப்பர்ஸ் வந்துருக்கு, நம்ம வேகமாக சஜஷன் பண்ணுறேன்னா இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஓகே. பட் சில கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து ஓல்டு பேட்டர்னில் இருக்குது, ஓல்டு என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டு வந்தேன். நல்லா படித்தவங்க இந்த பேப்பரை நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகேமா, இந்த பழைய என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி தெரியாதவங்களும் சொல்லிடுறேன். இப்போ நியூ என்சிஆர்டி வெர்ஷனில் வந்து ரெடக்ஷன் சிலபஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எது எது ரிடியூஸ் ஆயிருக்கோ அது கொடுத்தது தான் நியூ சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி நமக்கு இருக்குது. பட் நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி போதும், மொத்தம் 10 செட்டு வரும் ஒரு புக்கு அப்படிங்கிறது. இந்த டோட்டலாக இந்த 10 புக்கு வந்து நியூ என்சிஆர்டி பேட்டர்னில் இருக்கும். இப்போ நீங்கள் நேர் போய் புக் ஷாப்பில் பை பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். பட் நேருக்கு புக் ஷாப்பில் ஸ்டாக் இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப லேட் ஆகுது. லேட் ஆகிறப்ப ஓல்டு வெர்ஷன் தான் ஆர்டர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம என்சிஆர்டி புக்ஸ் பை பண்ணி வச்சுருக்கோம், நியூ வெர்ஷன் செக் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்பிவிட்றலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ் சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீட் பேட்டர்ன் எழுதி பார்க்குறதுக்கு திக்குடு ஓஎம்ஆர் கலர்டு ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம அகாடமி சார்பில் கொடுத்துட்ருக்கோம். 55 ஓஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸும், 110 ஓஎம்எஸ் வந்து 250 ருபீஸும். உங்களோட அட்ரஸை பொறுத்து, பின்கோடை பொறுத்து உங்களோட கொரியர் சார்ஜும் இதில் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், 1 டேயில் டெலிவரி ஆகிடும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம் பேஸ்டு. மற்றபடி உங்களுக்கு வேறு எதாவது மெட்டீரியல் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு வேறு எதாவது மெட்டீரியல் வேணாலும் சொல்லுங்கள், நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா, நல்லபடியாக படிங்க, ஃபியர் இல்லாமல் எழுதுங்க. ஓகேங்களா, நல்ல மார்க் தான் வரும், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மார்க் தான் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.